வெல்கம் டு ஈசி ஃபார்மகாலஜி. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு ஃபார்மகாலஜி டாபிக் பத்தி தான். என்னோட ப்ரீவியஸ் வீடியோல ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் நர்வஸ் சிஸ்டம் பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருந்தேன். இன்னைக்கு அதோட கண்டினியூஷன் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நம்ம எப்படி கிளாசிஃபை பண்றோம்? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மற்றும் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சொல்லும்போது அதுல பிரெயின் மற்றும் ஸ்பைனல் கார்டு வருது. பெரிஃபரல் அப்படின்னு சொல்லும்போது அதுல நர்வ்ஸ் பத்தி சொல்றோம். பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்தை ஃபர்தரா நம்ம எப்படி கிளாசிஃபை பண்றோம் பாத்தீங்கன்னா, சோமாட்டிக் நர்வஸ் சிஸ்டம் மற்றும் ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். சோமாட்டிக் அப்படின்றது வாலண்டரி ஆக்ஷன் இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம், சோமாட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா செல்ஃபா நடக்குது பாத்தீங்களா, நம்மளுடைய கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் மூவ்மெண்ட் அதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்றோம், ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். தீஸ் ஆர் ஆல் தி இன்வாலண்டரி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றோம். சி ஃபர்தரா நம்ம ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் எப்படி டிவைட் பண்றோம் பாத்தீங்கன்னா, இட் இஸ் டிவைடட் இன் டு சிம்பத்தட்டிக் மற்றும் பாராசிம்பத்தட்டிக். சோ சிம்பத்தட்டிக் அப்படின்ற சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எபினெஃப்ரின் நாரிபினெஃப்ரின் சோ அந்த டோபமைன் அதெல்லாம் வரக்கூடியது. பாராசிம்பத்தட்டிக் அப்படின்னு சொல்றது உங்க அஸ்டல் கொலை இன்வால்வ் ஆகி வருது. சோ இதுதான் ஜெனரல் இன்ட்ரடக்ஷன் டு நர்வஸ் சிஸ்டம் பார்த்தோம். இன்னைக்கு இன்ட்ரடக்ஷன் டு நர்வஸ் சிஸ்டத்துல இன்னும் கொஞ்சம் சில இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டு அப்படியே நம்ம கொலினர்ஜிக் நர்வஸ் சிஸ்டம் பத்தியும் பார்க்கலாம். சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும், இட்ஸ் அ ஃபைட் அண்ட் ஃபிளைட் ஆக்ஷன். நமக்கு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் வரும்பொழுது நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம், இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யுவர் சிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன். சோ இதுல மேஜர் உங்களுடைய நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்னது, அட்ரினலைன். இதே பாராசிம்பத்தட்டிக் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க எப்பெல்லாம் ரெஸ்ட்ல இருக்கீங்க, இப்ப சாப்பிடுறோம், டைஜஷன் ப்ராசஸ், சோ அந்த மாதிரி டைம்ல ஸ்டிமுலேஷன் இருக்கக்கூடியது தான் உங்களுடைய பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். இதோடைய நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அசிடைல் கொலைன். நம்ம உடம்புக்குள்ள சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமும் பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமும் வந்து பாத்தீங்கன்னா அதோட ஆக்ஷன்ஸ் ஆப்போசிட் ஆப்போசிட்டா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கும். சோ ஒண்ணு பண்ற ஆக்ஷன் இன்னொரு சிஸ்டம் என்ன பண்ணும், அப்போஸ் பண்ணும். ஜென்ரலா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ் ஸ்டேட் தான் இருக்கும். நம்ம நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு டைப் ஆஃப் நியூரான்ஸ் இருக்கு, அதாவது எஃபெக்டார் மற்றும் எஃபெக்டார்ல இருந்து உங்களுடைய சிஎன்எஸ்க்கு போகுது பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்க நியூரான்ஸ் நம்ம என்ன சொல்றோம், அஃபரன்ட் நியூரான் அப்படின்னு சொல்றோம். இதே சிஎன்எஸ்ல இருந்து உங்களுடைய எஃபெக்டா இருக்க போகுது பாத்தீங்களா, அந்த நியூரான் நம்ம என்ன சொல்றோம், எஃபரன்ட் நியூரான் அப்படின்னு சொல்றோம். இப்போ நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் நியூரான் இருக்கு, வி ஹாவ் அஃபரன்ட் நியூரான் அண்ட் எஃபரன்ட் நியூரான். அஃபரன்ட் நியூரான் வந்து இட்ஸ் கோஸ் டுவர்ட்ஸ் யுவர் பிரெயின். எஃபரன்ட் நியூரான் அப்படின்றது பிரெயின்ல இருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு உங்களுடைய எஃபெக்டார் செல்லுக்கு போகுது. ஸோ ரெண்டு டைப் ஆஃப் நியூரான்ஸ் இருக்கு அப்படின்னு தெரியும். சரி ஓகே, இப்ப உங்க சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துல இருந்து உங்களோட ஸ்கெலட்டல் மசில்க்கு போகுது பாத்தீங்களா, அந்த நியூரான் ஒரே நியூரான் ஒரு சிங்கிள் நியூரானா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேஸ் ஆஃப் சோமாட்டிக் ஃபைபர்ல இருக்கக்கூடியது சிங்கிள் நியூரானா தான் இருக்கும். எல்லாம் நியூரான் அப்படின்னு சொல்லும்போது அதுல ரெண்டு போர்ஷன் இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கு பாத்தீங்களா, அந்த போர்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம், டென்ட்ரைட் சொல்லுவோம். அதுக்கப்புறம் கீழே இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், ஆக்சான் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். சோ சிங்கிள் நியூரான் அப்படின்றது எந்த கேஸ்ல வருது, உங்களுடைய சோமாட்டிக் ஃபைபர்ஸ்ல சிங்கிள் நியூரான் தான் இருக்கும். அதாவது உங்களுடைய சிஎன்எஸையும் உங்க ஸ்கெலட்டல் மசிலையும் ஜாயின் பண்ணக்கூடியது ஒரு சிங்கிள் நியூரான், இந்த கேஸ் ஆஃப் சோமாட்டிக் ஃபைபர். சரி ஓகே, இப்ப ஆட்டோனமிக் ஃபைபர்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ரெண்டு நியூரான் ஜாயிண்ட் ஆயிருக்கும். அது எப்படி, ஒன்னு பின்னாடி ஒண்ணு சீரியஸா அரேஞ்ச் ஆயிருக்கும் பாத்தீங்களா. சோ ஒரு நியூரான் இருக்கு, அது டென்டைட் போர்ஷன் இருக்கு, ஆக்சான் போர்ஷன் இருக்கு. சோ அதோட கண்டினியூஷன் திருப்பி இன்னொரு டென்டைட் அதுக்கப்புறம் ஆக்சான் வர மாதிரி ரெண்டு நியூரான் ஒன்னு பக்கத்துல ஒன்னு அரேஞ்ச் ஆயிருக்கு. இது எங்க இருக்கு, உங்களுடைய ஆட்டோனமிக் ஃபைபர்ஸ்ல இருக்கு. ஓகே, எப்படி இன்ஃபர்மேஷன்ஸ் கேரி பண்ணுது ஒரு நியூரான் இன்னொரு நியூரானோ, இங்க இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி அதுக்கு போகுது, ரெண்டு நியூரானும் ஒன்னு ஒன்னு டச் பண்ணிக்காது, ஒன்னோட ஒண்ணு சேராது. ஆனா அதோட இன்ஃபர்மேஷன் ஒரு ஸ்பேஸ் இருக்கும் ரெண்டுத்துக்கும் நடுவில். சோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து என்ன ஆகுது, ஒரு நியூரான்ல இருந்து இன்னொரு நியூரானுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. சோ அது எப்படி நடக்குது, எந்த இடத்துல நடக்குது, இந்த இடத்துல தான் நடக்குது. சோ முதல் நியூரானுடைய ஆக்சான் போர்ஷன் இருக்கு, ரெண்டாவது நியூரானோட டென்ட்ரைட் போர்ஷன் இருக்கு, ரைட்டுங்களா. சோ அப்ப அந்த ஆக்சானல் போர்ஷன்ல தான் உங்களுக்கு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்றது ஒரு சிந்தசைஸ் ஆகி இருக்கும். சோ வென்எவர் உங்களுக்கு அந்த உங்களுக்கு வந்து அந்த சேனல்ஸ் ஓபன் ஆகும் பொழுது என்ன ஆகுது, அந்த உங்களுக்கு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் ஆகி செகண்ட் நியூரானுடைய ஹெட் போர்ஷன் என்ன இருக்கு, டென்ட்ரைட் போர்ஷன், அங்க இருக்கக்கூடிய ரெசப்டாஸ்க்குள்ள பைண்ட் ஆகுது. சோ இந்த ஏரியாவை தான் ரெண்டு ஒரு நியூரானுக்கு இன்னொரு நியூரானுக்கு ஒரு கனெக்ஷன் கொடுக்குது பாத்தீங்களா, அந்த ஏரியாவை தான் நம்ம என்ன சொல்றோம், சினாப்சிஸ் அப்படின்னு சொல்றோம். ஆட்டோனமிக் கேங்க்லியா அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இந்த ஆட்டோனமிக் கேங்க்லியா அப்படின்றது எந்த ஏரியா,
ஒரு நியூரானுக்கும் இன்னொரு நியூரானுக்கும் நடுவில் கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஏரியாவை தான் நம்ம என்ன சொல்றோம், கேங்க்லியா அப்படின்னு சொல்றோம். ஓகே, கேங்க்லியா அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு நியூரான் இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு நியூரான் இருக்கு. ஐ எம் ஒன்ஸ் அகெய்ன் ரிப்பீட்டிங், கேங்க்லியா அப்படின்றது ஒரு பார்ட், அந்த இடத்துல தான் என்ன ஆகுது, ஒரு நியூரானுக்கும் இன்னொரு நியூரானுக்கும் நடுவில் ஒரு தொடர்பு ஏற்படுது. ஓகே, ஒரு டிரான்ஸ்மிஷன் அங்கே தான் நடக்குது. ஓகே, ஸோ அந்த கேங்க்லியா போர்ஷனுக்கு முன்னாடி ஒரு நியூரான் இருக்கு, பின்னாடி ஒரு நியூரான் இருக்கு. ஸோ நம்ம முன்னாடி இருக்க விஷயத்தை எப்பவுமே என்ன சொல்லுவோம், ப்ரீ அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டுங்களா? அதே மாதிரி பின்னாடி இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், போஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்ப அந்த கேங்க்லியாக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நியூரானை நம்ம என்ன சொல்றோம், ப்ரீ கேங்க்லியானிக் நியூரான் ஆர் ப்ரீ சினாப்டிக் நியூரான் அப்படின்னு சொல்லப்படும். அதே மாதிரி இந்த கேங்க்லியாக்கு நெக்ஸ்ட் வருது பாத்தீங்களா, அந்த நியூரானை நம்ம எப்படி சொல்ல போறோம், போஸ்ட் கேங்க்லியானிக் நியூரான் சொல்லலாம், ஆர் போஸ்ட் சினாப்டிக் நியூரான் சொல்லலாம். ஸோ இந்த விஷயம் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கேங்க்லியாக்கு முன்னாடி இருக்கிறது பின்னாடி இருக்கிறது தான் ரெண்டு நியூரான். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம், ப்ரீ கேங்க்லியானிக் நியூரான் அஸ் வெல் அஸ் தி போஸ்ட் கேங்க்லியானிக் நியூரான் சொல்றோம். ஸோ இந்த சினாப்டிக் கிளஃப்ட், இந்த சினாப்டிக் ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் உங்களுக்கு ஒரு நியூரானுக்கும் இன்னொரு நியூரானுக்கான டிரான்ஸ்மிஷன் நடக்குது, விஷயம் அங்கது இங்க கேரி ஃபார்வர்ட் ஆகுது. இது புரிஞ்சுச்சா? ஓகே, எந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, as I said before, ஒரு நியூரானுக்கு ஆக்ஸான் போர்ஷன் இருக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் நியூரானுடைய எண்ட் போர்ஷன் தான் we are calling axon, isn't it? சோ அந்த ஆக்ஸான் போர்ஷன்ல என்ன ஆகும், அது நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்கும். மொட்டை மொட்டையா தெரிஞ்சு பாத்தீங்களா, அது நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. ஸோ அதுக்கு ஒரு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வருது, ஒரு சேனல் ஓப்பன் ஆகுது, சோடியம் சேனல் உள்ள வருது, வோல்டேஜ் கேட்ட சோடியம் சேனல் ஓப்பன் ஆன உடனே என்ன ஆகுது, அது நியூரோ டிரான்ஸ்மிட்டரை கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணுது. ரிலீஸ் பண்ண உடனே அது என்ன ஆகுது, நெக்ஸ்ட் நியூரான் இருக்குல்ல உங்களுடைய போஸ்ட் கேங்க்லியானிக் நியூரான், அங்க இருக்கக்கூடிய ரிசப்டாஸ் இருக்கும், பட்டன் பட்டனா தெரிஞ்சு பாருங்க, அந்த ரிசப்டாஸ், அந்த ரிசப்டாஸ்ல போய் பைண்ட் பண்ணிக்குது. ஸோ அப்படி பைண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த போஸ்ட் கேங்க்லியா நியூரான்குள்ள நிறைய சேஞ்சஸ் உண்டு பண்ணுது. ஸோ அது ஃபர்தரா இன்னொரு உங்களுக்கு நியூரோ டிரான்ஸ்மிட்டரை அதோட எண்ட் போர்ஷன்ல ரிலீஸ் பண்ண போகுது. ஸோ இப்படிதான் உங்களுக்கு நர்வ்ஸ் வந்து என்ன ஆகுது, இன்ஃபர்மேஷன்ஸை கொண்டு போகுது. ஸோ இந்த ஏரியாவை தான் நம்ம என்ன சொல்றோம், சினாப்டிக் கிளஃப்ட், ஆட்டோனமிக் கேங்க்லியா அப்படின்னு சொல்றது எல்லாமே இந்த ஏரியா தான். ஒரு நியூரான் ஒரு நியூரானும் ஜாயின் பண்ணி இருக்காது, ரெண்டும் கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் இருக்கும். ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கேருந்து இங்கே போகும். ஸோ தட் இஸ் த்ரூ யுவர் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இது இன்னும் வந்து கிளியரா புரியறதுக்காக ஜஸ்ட் ஒரு டிராயிங் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்க. இப்போ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இருக்கு, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்லேருந்து ஒரு நியூரான் வருது, அங்கிருந்து திருப்பி கேங்க்லியா அப்படின்ற போர்ஷன்ல அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னொரு நியூரானுக்கு கன்வே பண்ணுது, அந்த நியூரான் எடுத்துட்டு போய் அந்த இன்ஃபர்மேஷன் எங்க கொடுக்குது, உங்களுடைய எஃபெக்டார் ஆர்கனுக்கு கொடுக்குது. ஸோ இந்த கேங்க்லியா அப்படின்ற போர்ஷன்ல நியூரோ டிரான்ஸ்மிஷன், ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் ஆகுது, அதை இந்த ரெட்டு கலர்ல இருக்க இன்னொரு நியூரோ என்ன பண்ணுது, அந்த டென்ட்ரைட்ஸ் போர்ஷன் வந்து எடுத்துட்டு அது வேற நியூரோ டிரான்ஸ்மிட்டரை அதோட எண்ட் போர்ஷனான ஆக்ஸானில் ரிலீஸ் பண்ண போகுது. ஸோ இந்த கேங்க்லியாக்கு முன்னாடி இருக்கிறத நான் என்ன சொல்றேன், ப்ரீ கேங்க்லியானிக் நியூரான் சொல்றேன். கேங்க்லியாக்கு அடுத்து வரக்கூடிய செகண்ட் நியூரான் என்ன சொல்றேன், போஸ்ட் கேங்க்லியானிக் நியூரான் அப்படின்னு சொல்றேன். ஓகே, ஸோ இந்த ரெண்டு எல்லா விஷயங்களும் உங்களுடைய சிம்பத்தட்டிக் சிஸ்டத்திலையும் பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டத்திலையும் எப்படி இருக்கும், சில சேஞ்சஸ் வரும். ஸோ அது என்னெல்லாம் சேஞ்சஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நியூரான், தட் இஸ் யுவர் ப்ரீ கேங்க்லியானிக் நியூரான் இருக்கு. ஸோ அது எந்த லென்த் இருக்கு, போஸ்ட் கேங்க்லியா நியூரான் இருக்கு. நான் சும்மா இது அளவுக்காக வரையல. ஸோ இந்த ரெண்டு டைமென்ஷனும் வேரி ஆகும். ஸோ தி லென்த் ஆஃப் நியூரான் அப்படின்றது சிம்பத்தட்டிக் சிஸ்டத்துக்கும் பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டத்துக்கும் வேரி ஆகும். அதே மாதிரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர், உங்களுக்கு ஏற்கனவே நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தெரியும். ஸோ சிம்பத்தட்டிக் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வரப்போகுது, உங்களுடைய நான் எஃபினெஃப்ரின், எபினெஃப்ரின் வரப்போகுது. இதே அஸ்டல் குழை அப்படின்றது தான் உங்களுடைய பாராசிம்பத்திக் சிஸ்டத்துக்கான நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் மற்றும் ரிசப்டாஸ். ஸோ இதோட ரிசப்டார் என்ன, அதோட ரிசப்டாஸ் என்ன அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ சிம்பத்தட்டிக் மற்றும் பாராசிம்பத்திக் சிஸ்டத்துல அந்த நியூரானோட லென்த் எப்படி இருக்க போகுது, அதுல என்ன நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்க போகுது, அங்க என்ன ரிசப்டாஸ் இருக்கு அப்படின்றத ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி ரிசப்டார் இருக்கும் அப்படின்றத ஜென்ரலா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொலினர்ஜிக் அஸ் வெல் அஸ் அட்ரினர்ஜிக், தட் இஸ் சிம்பத்தட்டிக் மற்றும் பாராசிம்பத்தட்டிக் அப்படின்றது ரெண்டு விஷயம் இருக்கு. ஸோ பாராசிம்பத்தட்டிக் அப்படின்றது தான் என்ன சொல்றேன், கொலினர்ஜிக் சிஸ்டம் சொல்றேன். ஸோ அங்க இருக்கக்கூடிய ரெண்டு ரெசப்டாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிக்கோட்டினிக் ரெசப்டாஸ் மற்றும் மஸ்கரானிக் ரெசப்டாஸ். அதே மாதிரி உங்களுடைய
பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் முடிஞ்சிருச்சு. அடுத்து சிம்பத்தட்டிக் சிஸ்டத்துல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அட்ரினர்ஜிக் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல வி ஹாவ் அன் ஆல்பா ரிசப்டார்ஸ் அஸ் வெல் அஸ் பீட்டா ரிசப்டார்ஸ். சோ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு ரிசப்டார்ஸ் இருக்கு, நிக்கோட்டினிக் அஸ் வெல் அஸ் மஸ்கிரானிக். அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா அட்ரினர்ஜிக் சிஸ்டம்ஸ்ல ஆல்பா மற்றும் பீட்டா ரிசப்டார்ஸ் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்தர் சப்டிவிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் இப்ப தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாராசிம்பத்திக் சிஸ்டத்துல அஸ்டில் கொலைன் அப்படின்றது தான் உங்களுடைய ஒரு நர்வ் இன்னொரு நியூரான் ஜாயின் பண்றது பாத்தீங்களா. நியூரான் நியூரான் ஜாயின் பண்ற இடத்துலயும் இருக்கும், நியூரானும் உங்களுடைய எஃபெக்டார் செல் ஜாயின் பண்ற இடத்துலயும் அஸ்டில் கொலைன் தான் இருக்கும். வேற சிம்பத்திக் சிஸ்டத்தை வந்து பாத்தீங்கன்னா நியூரானும் நியூரான் ஜாயின் பண்றதுல ஃபர்ஸ்ட் என்ன அந்த இடத்துல இருக்கிறதுலாம் உங்களுடைய அஸ்டில் கொலைன் தான். ஆனா என் டெர்மினல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எஃபெக்டார் ஆர்கன்ல வரக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்றது வேரி ஆகுது. சோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கக்கூடியது இப்ப உங்களுடைய ஒரு அந்த சினாப்சிஸ் போர்ஷன் சொன்ன பாத்தீங்களா, சோ அந்த இடத்துல உங்களுடைய நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஆனது ரிலீஸ் ஆகுது ரைட்டுங்களா. சோ நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து அந்த ஆக்சான் போர்ஷன்ல இருந்து ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆன நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்ன பண்ணுவோம், இது வந்து ப்ரீ கேங்க்லியானிக் நியூரான் அதனுடைய எண்ட் போர்ஷன் ஆக்சானிக் போர்ஷன்ல இருந்து ஆக்சான் போர்ஷன்ல இருந்து ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆனது நெக்ஸ்ட் நியூரான் எது, உங்களுடைய போஸ்ட் கேங்க்லியான். ஓகே, அங்க இருக்கக்கூடிய அந்த டென்ட்ரைட்ஸ் இருக்கக்கூடிய ரிசப்டார் இருக்கு பாருங்களேன், அந்த ரிசப்டார்ல போய் அழகா போய் பைண்ட் பண்ணிக்கும். ரிசப்டார் அப்படின்னு சொல்லும் போது ஸ்பெசிபிசிட்டி இருக்கு. ஸோ எந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் ரிசப்டார் இருக்கோ அந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் இது மட்டும்தான் போய் பைண்ட் பண்ண முடியும். ஸோ ஏற்கனவே என்னோட ரிசப்டார்ஸ் டாபிக் பத்தி சொல்லியிருக்கேன், லாக் அண்ட் கீ மெக்கானிசம்லாம். ஸோ ஒரு சாவிக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கீ பூட்டுக்கு ஒரே ஒரு சாவி தான் கரெக்டான சாவி இருக்க முடியும். அதே மாதிரி ரிசப்டார் ஸ்பெசிபிக் ரிசப்டார் இருந்தா மட்டும்தான் அதில் போய் பைண்ட் பண்ணும். சோ நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தான் உங்க டாட் டாட்டா வருது. சோ இந்த விஷயம் தெரிஞ்சாச்சு உங்களுக்கு. ஓகே, இந்த லெந்த் ஆஃப் த நியூரான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு சிம்பத்தட்டிக்ல அப்படின்னு பாக்கலாம். சிம்பத்தட்டிக் சிஸ்டம்ல வந்து பாருங்களேன், உங்களுடைய கேங்க்லியாக்கு முன்னாடி இருக்கக்கூடியது நான் என்ன சொல்லிருக்கேன், ப்ரீ கேங்க்லியானிக் நியூரான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ ப்ரீயும் போஸ்டும் சேமா இருக்கா இல்ல வேரியா இருக்கா, ரெண்டுமே சேமா இருக்கா, இஸ் தேர் இஸ் எனி வேரியேஷன், கண்டிப்பா இருக்கு. சோ ப்ரீ வந்து பாத்தீங்கன்னா லென்த் எப்படி இருக்கு, உங்களுக்கு ஷார்ட்டா இருக்கு. வேற போஸ்ட் வந்து என்ன பாத்தீங்கன்னா அதோட லென்த் ஜாஸ்தியா இருக்கு. ப்ரீ கேங்க்லியானிக் நியூரான் வந்து என்ன இருக்கு, ஷார்ட்டா இருக்கு. போஸ்ட் கேங்க்லியானிக் நியூரான் வந்து எப்படி இருக்கு, லென்தா இருக்கு. இந்த கேஸ் ஆஃப் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். ஓகே, நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க, ஒரு நியூரானும் இன்னொரு நியூரானும் ஜாயின் பண்ணது பாத்தீங்களா, அந்த இடத்துல என்ன இருக்கு, உங்களுடைய நிக்கோட்டினிக் ரிசப்டார்ஸ் இருக்கு. அதாவது அந்த இடத்துல நம்ம எப்படி சொல்லலாம், ஆட்டோனமிக் கேங்க்லியா அப்படின்னு சொல்றோம். சோ அந்த ஆட்டோனமிக் கேங்க்லியால என்ன ரிசப்டார்ஸ் இருக்கு, நிக்கோட்டினிக் ரிசப்டார் இருக்கு. வேற உங்களுடைய உங்களுடைய நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் அந்த இடத்துல வந்து, அதாவது நியூரானும் மசிலும் ஜாயின் பண்ணுதுங்களா, அங்க இருக்கதான் நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் அப்படின்னு சொல்றது. சோ அந்த இடத்துல உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க உங்களுக்கு உங்களுடைய அப்ப இது வந்து உங்களுடைய அட்ரினர்ஜிக் சிஸ்டம் ரைட்டுங்களா. சோ அப்ப ஆல்பா ரிசப்டார்ஸ் பீட்டா ரிசப்டார்ஸ் அந்த மாதிரி ரிசப்டார்ஸ் இருக்கு. ஓகேவா, சோ இதுல நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்ன இருக்கு, உங்களுடைய நார்எபினெஃப்ரின் எபினெஃப்ரின் இந்த மாதிரி போகுதுதான் உங்களுடைய நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சிம்பத்திக் சிஸ்டம். சோ லென்த் ஆஃப் நியூரான் பத்தி என்ன சொன்னேன், சோ ப்ரீ கேங்க்லியான் ஷார்ட்டா இருக்கு, போஸ்ட் கேங்க்லியான் லென்த்தா இருக்கு. நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்ன இருக்குன்னு சொன்னேன், உங்களுடைய ஆட்டோனமிக் கேங்க்லியால அஸ்டல் கொலைன் ரிலீஸ் ஆகுது, அதே நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன்ல நார்எபினெஃப்ரின் ரிலீஸ் ஆகுது. ரிசப்டார்ஸ், ரிசப்டார் சொல்லும் பொழுது உங்களுடைய ஆட்டோனமிக் கேங்க்லியால என்ன ரிசப்டார் இருக்கு, நிக்கோட்டினிக் ரிசப்டார்ஸ் இருக்கு. இதே உங்க நியூரோவும் மஸ்குலும் ஜாயின் பண்ற இடத்துல என்ன இருக்கு, ஆல்பா ரிசப்டார்ஸ் இருக்கு, பீட்டா ரிசப்டார்ஸ் இருக்கு. ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். சோ அடுத்து நம்ம பார்க்கலாம் பாராசிம்பத்தட்டிக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பாராசிம்பத்தட்டிக்ல பாருங்க, ப்ரீ கேங்க்லியானிக் நியூரான் எப்படி இருக்கு, லென்தா இருக்கு. வேற உங்க போஸ்ட் கேங்க்லியானிக் நியூரான் எப்படி இருக்கு, ஷார்ட்டா இருக்கு. சோ அது உங்க நம்ம ப்ரீவியஸ்லி பார்த்த சிம்பத்தட்டிக்கு ஆப்போசிட்டா இருக்கு இஸ்ன்ட் இட். சோ இங்க ப்ரீ கேங்க்லியானிக் நியூரான் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா லென்தா இருக்கு, போஸ்ட் வந்து ஷார்ட்டா இருக்கு. ஓகே, சோ உங்க ஆட்டோனமிக் கேங்க்லியால என்ன நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கு, அஸ்டல் கொலின் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ரிசப்டார் என்ன, நிக்கோட்டினிக் ரிசப்டார். ஓகே, சோ உங்க நியூரோ உங்களுடைய நியூரானும் மசிலும் ஜாயின் பண்ணதுல அங்க என்ன மாதிரி ரிசப்டார்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க வி ஹாவ் அ எம் டூ ரிசப்டார்ஸ். அதாவது உங்களுடைய பாத்தீங்கன்னா எம் டூ ரிசப்டார்ஸ் இருக்கு ஆர்கன்ஸ்ல. இதே வந்து ஸ்கெட்டல் மசில்ஸோட ஜாயின் பண்ணும்போது தேர் வி ஹாவ் தி என் எம் ரிசப்டார்ஸ். அங்க என்ன ரிசப்டார்ஸ் இருக்கு, நியூரோ மசிலா ஜங்ஷன்ல உங்களுடைய என் எம் ரிசப்டார்ஸ் இருக்கு.
சோ இதுதான் உங்களுடைய பாராசிம்பத்திக் பொறுத்த வரைக்கும் சோ லெந்த் ஆஃப் தி நியூரான் என்ன சொன்னா ப்ரீ கேங்க்லியான் லெந்தா இருக்கு போஸ்ட் கேங்க்லியான் உங்களுக்கு ஷார்ட்டா இருக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நியூரோட்ரான்ஸ்மிட்டர் என்னவா இருக்கும் பாராசிம்பத்திக்ல ரெண்டு பக்கமும் அசிட்டைல்கொலின் தான் நியூரானோ நியூரானோ ஜாயின் பண்ற இடத்துலயும் அசிட்டைல்கொலின் தான் இருக்கு நியூரானோ மசிலும் ஜாயின் பண்ற இடத்துல என்ன இருக்கு அசிட்டைல்கொலின் தான் இருக்கு அந்த ரிசெப்டர் என்ன டைப்பா இருக்கும் நிகோட்டினி டைப்பாவும் இருக்கலாம் மஸ்கரானி டைப்பாவும் இருக்கலாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் உங்களுடைய பாராசிம்பத்திக் சிஸ்டம்ல நிகோட்டினிக்கும் இருக்கும் மஸ்கரானிக்கும் இருக்கும் சோ இந்த இடத்துல நியூரானோ நியூரானோ ஜாயின் பண்ற இடத்துல இருக்கிற ரிசெப்டர் எது நிகோட்டினிக் ரிசெப்டர் நியூரானோ மசிலும் ஜாயின் பண்ற இடத்துல நியூரான் மசில் தட் இஸ் NM ரிசெப்டாவும் இருக்கலாம் இல்ல உங்க மஸ்கரானிக் ரிசெப்டர்ஸ் M னு கொடுத்திருக்க பாருங்க மஸ்கரானிக் ரிசெப்டர்ஸாவும் இருக்கலாம் இது உங்களுக்கு தெளிவா புரியலனா இன்னொரு முறை நீங்க பாருங்க ஓகே ஒரு உங்களுக்கு ஒரு சென்சேஷன் வருது ஓகே ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்து ஒரு திடீர்னு உங்களுக்கு ஒரு சூடான ஒரு பொருளை தொட்டுட்டீங்க அப்ப என்ன ஆகுது உங்களுக்கு அஃபரன் நியூரான் அப்படின்றது உங்க டுவர்ட்ஸ் உங்களுடைய பிரெயினுக்கு போகுது சோ அங்க இருந்து உங்களுக்கு எஃபரன் நியூரான் அப்படின்றது வருது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சோ அந்த எஃபரன் நியூரான் வரும்போது தான் நம்ம என்ன பார்த்தோம் ப்ரீ கேங்க்லியானிக் ஃபைபர் பார்த்தோம் கேங்க்லியா தென் போஸ்ட் கேங்க்லியானிக் ஃபைபர் சோ போஸ்ட் கேங்க்லியானிக் ஃபைபர் எங்க போய் ஜாயின் பண்ணுது உங்களுடைய எஃபெக்டார் ஜங்ஷன் அது ஒரு ஸ்மூத் மசிலா இருக்கலாம் அது ஒரு ஸ்கெலட்டல் மசிலா இருக்கலாம் ஐ திங்க் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் ஓகே சோ இப்போ சிம்பத்தெட்டிக்கும் பாராசிம்பத்தெட்டிக்கும் மேஜரா என்ன டிஃபரன்ஸ்லாம் வரும் ஏதாவது ஒண்ணுத்தை நல்லா தெளிவா படிச்சுக்கிட்டீங்கன்னா இன்னொன்னு அதுக்கு அப்படியே ஆப்போசிங்கா தான் இருக்கும் அப்படின்னு நான் இனிஷியலாவே சொல்லியிருக்கேன் சோ ஒரு மேஜரா ஒரு ஃபோர் ஆர்கன்ஸ் வச்சு நம்ம கம்பாரிசன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஹார்ட் சோ ஹார்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க எப்பயுமே மறந்துட்டா கூட நீங்க வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஒரு 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 சொறி பிடிச்ச வெறி பிடிச்ச ஒரு நாய் உங்களை துரத்திட்டு வருது ஓகே சோ அவர ஒரு பாம்பு உங்களை கடிக்க ஓடி வருது சோ அவர் துரத்திட்டு வரும்போது நீங்க எப்படி ஓடுவீங்க சோ அப்ப உங்களுக்கு எந்த சிஸ்டம் ஆக்டிவா இருக்கும் ஸ்டிமுலேஷன் ஜாஸ்தியா இருக்கும் டெஃபினெட்லி இட் இஸ் சிம்பத்தட்டிக் அப்ப நீங்க எப்படி ஓடுவீங்க வேகமா ஓடுவீங்க அப்ப உங்க ஹார்ட் ரேட் எப்படி இருக்கும் ஜாஸ்தியா இருக்கும் கண்டிப்பா இருக்குமா இல்லையா சோ ஹார்ட் ரேட் ஜாஸ்தியா இருக்கும் அப்ப எப்படி நீங்க கண்ணெல்லாம் அப்படி விழிச்சிட்டு தான் ஓடுவீங்க பயத்துல நம்ம பயப்படும் போது நமக்கு கண்ணு விரிஞ்சுதான் போகும் சோ அப்படி இருக்கும் அப்ப மூச்சு நமக்கு எப்படி இருக்கும் மூச்சு நம்ம நல்லா வாங்குவோம் சோ அந்த மாதிரி சில விஷயங்களை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஒரு சிம்பத்தட்டிக் சிஸ்டம்ல எப்படி இருக்கும் உங்களுக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சிச்சு வச்சுக்கோங்களேன் அதை வச்சே நம்ம ஈஸியா பாராசிம்பத்தட்டிக் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நம்ம சொல்லிட்டே போகலாம் ஓகேங்களா சோ நம்ம இப்ப ஒன் பை ஒன் பாக்கலாம் ஹார்ட் அப்படின்றதுல உங்களுடைய பாராசிம்பத்திக் சிஸ்டம்ல ஹார்ட் எப்படி இருக்கும் ஹார்ட்ல உங்களுடைய ஹார்ட் ரேட் அதோட ஃபோர்ஸ் ஆஃப் கண்ட்ராக்ஷன் எல்லாம் கம்மியா தான் இருக்கும் பிகாஸ் பாராசிம்பத்திக் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன உங்க மைண்டுக்குள்ள வரணும் ரெஸ்ட் அண்ட் டைஜஷன் நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கும்போது எப்படி இருக்கும் நமக்கு ஹார்ட் ரேட்டோ இல்ல ஹார்டோட கண்ட்ராக்ஷனோ டிக்ரீஸா தான் இருக்கும் வேற சிம்பத்திக் உங்களை ஒரு நாய் துரத்திட்டு வருது அப்படின்னும் போது எப்படி இருக்கும் ஹார்ட் ரேட் சொல்லி ஃபோர்ஸ் ஆஃப் கண்ட்ராக்ஷன் கண்டிப்பா இன்க்ரீஸா தான் இருக்கும் ஓகே உங்களுடைய ஐ ஐ ஐ வந்து பாத்தீங்கன்னா பீப்புள் எப்படி இருக்கும் மயோசிஸ் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பீப்புள் இருக்கும் வேற உங்களுடைய சிம்பத்தட்டிக்ல உங்களுக்கு மிட்ரியாசிஸ் டைலட்டேஷன் ஆஃப் தி இருக்கும் சோ எப்பவுமே நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு வேர்ட் சொல்லும் போது டைலட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இதே கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஆப்போசிட்டா சொல்ற வேர்ட் எப்படி சொல்லுவோம் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லுவோம் சோ ஒன் செகண்ட் ஐ ரிப்பீட்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சுருக்கம் அப்படின்ற போது அது விரிவடையுது அப்படின்றதுக்கு எப்படி சொல்றோம் டைலட்டேஷன் பிளட் வெசல் அப்படின்னு சொல்லும் போது பிளட் வெசல் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிடுச்சு சுருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் பிளட் வெசல் டைலட்டேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா பிளட் வெசல் விரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றோம் சோ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஆப்போசிட் வேர்ட் டைலட்டேஷன் இதே கான்ட்ராக்ஷன் அப்படின்றதுக்கு ஆப்போசிட் வேர்ட் ரிலாக்ஸேஷன் மசில் என்னாச்சு கான்ட்ராக்ட் ஆயிடுச்சு மசில் என்னாச்சு ரிலாக்ஸேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம் சோ இந்த ரெண்டு வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப பிராங்கோஸ் பாசம் உங்களுடைய லங்ல என்ன பண்ணுது உங்க பாராசிம்பத்திக் சிஸ்டம் பிராங்கோஸ் பாசம் பண்ணுது ஏன்னா பிகாஸ் கன்ட்ராக்ஷன் ஆஃப் ஆல் தி ஸ்மூத் மசில்ஸ் எல்லா ஸ்மூத் மசில்ஸும் கான்ட்ராக்ட் பண்ணி விட்டுடும் உங்க பாராசிம்பத்திக் சோ சிம்பத்திக்ல என்ன ஆகுது பிராங்கோ டைலட்டேஷன் ஓகே சோ என்ன பாத்தீங்களா கான்ட்ராக்ட் டைலட்டேஷன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மொட்டிலிட்டி உங்க ஜிஐடி மொட்டிலிட்டி என்ன பண்ணும் இது இன்க்ரீஸ் பண்ணும் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டல் மொட்டிலிட்டி கேஸ்ட்ரோ யூரினரி ட்ராக் மொட்டிலிட்டி மூவ்மெண்ட் எல்லாத்தையுமே என்ன பண்ணும் உங்க கான்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணிவிடும் வேற உங்களுடைய சிம்பத்திக் என்ன பண்ணுது இட் டிக்ரீசஸ் த மொட்டிலிட்டி ஜிஐ மொட்டிலிட்டி ஏதாவது ஒரு சிஸ்டத்தை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒண்ணுத்த நல்லா மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா இன்னொன்னு அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் வரும் இது இந்த டாபிக்னு இல்ல
ஃபியூச்சர்ல வேற எப்பயுமே நீங்க இது மறக்கவே மறக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன். சோ ஏதாவது ஒரு சிஸ்டத்தை நல்லா மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா ஆல்வேஸ் சிம்பத்தட்டிக் அண்ட் பாராசிம்பத்தட்டிக் எப்படி இருக்கும், உங்களுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கும். சோ நம்மளோட லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலாவே சிம்பத்தட்டிக் அண்ட் பாராசிம்பத்தட்டிக் நம்ம இருந்துட்டு இருக்கோம். பட் ஒரு சிஸ்டம் தான் ரொம்ப நமக்கு அதிகப்படியா யூஸ் பண்ணுவோம். எந்த சிஸ்டமா இருக்கும்? கண்டிப்பா உங்களுடைய பாராசிம்பத்தட்டிக் தான். ஸோ நம்மளுடைய டைஜஷன், நம்மளுடைய ரெஸ்ட்டு, நம்மளுடைய ஹார்மோன் செக்ரேஷன்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அஸ்டல்கோலைன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. உங்கள் பாராசிம்பத்தட்டிக் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஒரு கோவமே படாத ஒரு மனுஷன் இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், ஒரு பதட்டமே ஆகாத ஒரு மனுஷன் இருந்தால் அதுக்கு சிம்பத்தட்டிக் பெருசாக ஸ்டிமுலேஷன் ஆகாமே கூட இருக்கலாம். அதனால ஒருத்தனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சிஸ்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் தான். ஓகேங்களா? நம்ம ரெஸ்ட், டைஜஷன், ஸ்லீப் எல்லாத்துலயுமே உங்களுக்கு பாராசிம்பத்தட்டிக் தான் இருக்கு. சோ பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் இல்லாம, ஆக்டிவேஷன் இல்லாம நம்மளால வாழவே முடியாது. ஓகே, சோ நம்ம டே டு டே லைஃப்க்கு ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நம்மளோட பாராசிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன் தேவைப்படுது. சோ அதனால நம்ம இந்த வீடியோல ஃபர்தரா பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். சோ தி பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல வரக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இது அசிடைல் கொலைன். அதனால நம்ம இந்த நர்வஸ் சிஸ்டத்தை எப்படி சொல்லலாம், கொலினர்ஜிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த கொலினர்ஜிக் சிஸ்டத்தோட நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அசிடல் கொலைன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவா தெரியும். ஸோ இந்த அசிடல் கொலைன் அப்படின்றது சிந்தசைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய நர்வ்ஸ் நம்ம என்ன சொல்றோம், கொலினர்ஜிக் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல ஒரு நியூரான் ஒரு நியூரான் எப்படி இன்ஃபர்மேஷன் கேரி ஃபார்வர்ட் ஆகுதுலாம் தெரிஞ்சிச்சு. ஸோ எந்த நியூரான் இந்த அஸ்டல் கொலைனை சிந்தசைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குதோ அந்த நியூரான் நம்ம என்ன சொல்றோம், கொலினர்ஜிக் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? நம்ம ஃபர்தரா எப்படி பார்க்கலாம்னா அஸ்டல் கொலைனை எப்படி சிந்தசைஸ் பண்றது, அது எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது, ஸோ ஹவு திஸ் அஸ்டல் கொலைன் இஸ் கெட்டிங் டிஸ்ட்ரக்ஷன், எப்படி அது டெஸ்ட்ராய் ஆகுது, அது பற்றிய சில இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ அஸ்டல் கொலைன் அப்படின்றது எப்படி சிந்தசைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொலினர்ஜிக் நர்வ் என் டெர்மினல் சொன்னால இந்த ப்ரீ கேங்க்லியானிக் நியூரான்ஸ் இருக்குல்ல அதோட ஆக்ஸான் போர்ஷன், அந்த நர்வோட கடைசி போர்ஷன் ஆக்ஸான் போர்ஷன் இருக்குல்ல, ஸோ அங்கே தான் அந்த சிந்தசிஸ் ப்ராசஸ் அப்படின்றது நடக்குது. ஸோ அஸ்டல் கோஏ அப்படின்றது கூட கொலைன் அப்படின்னு ஒன்று ஆட் ஆகும்போது அஸ்டல் கொலைன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் ஆகுது. அஸ்டல் கொலைன் கூட அஸ்டல் கோஏ கூட கொலைன் ஆட் ஆகும்போது அசிடைல் கொலைன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் ஆகுது. இந்த அசிடல் கொலைன் ஷார்ட்டா எப்படி சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஏ கேபிட்டல் சி போட்டுட்டு ஸ்மால் ஹெச் அப்படி போட்டா அசிடல் கொலைன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்படிதான் உங்க அசிடல் கொலைனாவது சிந்தசிஸ் ஆகுது. சிந்தசிஸ் ஆன அசிடல் கொலைன் பாத்தீங்கன்னா ஏன் இப்படி மஞ்சள் மஞ்சளா டிராப் டிராப்பா போட்டிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எப்பயுமே ஒரு ப்ரொடக்டிவ் லேயருக்குள்ளேயே தான் இருக்கும், ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளேயே தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வளையத்துக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா வெசிக்கல் அப்படின்னு சொல்றது. ஸோ ஆல்வேஸ் ஸ்டோர்ட் இன் தி வெசிக்கல். எப்படி ஒரு ஹெல்மெட் போட்டு பாதுகாப்பாக நம்ம மண்டை வச்சிருக்கோமோ அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பாக இருக்கு. ஏன் அப்படின்னா அது ஃப்ரீ ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா அதை ஒரு என்சைமானது என்ன பண்ணிடும், டீக்ரேட் பண்ணிடும், அதை வந்து அழிச்சிடும். அழிச்சிடும் மீன்ஸ் அதை ஹைட்ரோலைசிஸ் பண்ணி பிரேக் டவுன் பண்ணிடும். அதனால அது எப்பவுமே என்ன பண்ணுது, ஒரு வெசிக்கிள்குள்ள ஸ்டோர் ஆகியே தான் இருக்கும். ஸோ ஸ்டோர் ஆன ஃபார்ம்லேயே தான் இருக்கும். ஸோ அதுக்கு எப்போ இம்பல்ஸ் வருதோ அந்த சோடியம் சேனல் வோல்டேஜ் சோடியம் எப்போ ஓப்பன் ஆகுதோ அப்போ தான் என்ன ஆகும், இந்த வெசிக்கல் இந்த பிரேக் ஆகி அந்த அஸ்டல் கொலைனானது வெளியில வர ஆரம்பிக்கும். ஸோ எங்கே எப்படி சிந்தசிஸ் ஆகுது, அஸ்டல் கோயே கூட கொலைன் ஜாயின் பண்ணி அஸ்டல் கொலைனா மாறுது. அது ஒரு வெசிக்கல்குள்ள இருக்கு. ஏன் அது வெசிக்கல்குள்ள இருக்கு, இல்லைனா அது அஸ்டல் கொலைன் எஸ்டரேஸ் அப்படின்ற என்ஜெம், அஸ்டேல் கொலைன் அப்படின்றது இதோட பேரு. அதை டீக்ரேட் பண்ற என்சைம் என்ன சொன்ன, அஸ்டேல் கொலைனோட எஸ்டரேஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஆல்வேஸ் என்சைம் நேம்னா நான் ஏஎஸ்சி கடைசியில வந்தாலும் என்சைம்ஸ் அர்த்தம். ஸோ எஸ்டரேஸ் அப்படின்ற என்சைம் தான். ஸோ அஸ்டேல் கொலைன் எஸ்டரேஸ் அப்படின்ற என்சைம் இந்த அஸ்டேல் கொலைனை என்ன பண்ணிடுது, டெஸ்ட்ராய் பண்ணிடுது, அழிச்சிருது. அதனால ஸோ ஆல்வேஸ் இட் இஸ் ஸ்டோர் இன் த ஃபார்ம் ஆஃப் வெசிக்கல், ஒரு ப்ரொடக்டிவ் லேயருக்குள்ளேயே பாதுகாப்பா ஒரு ஹெல்மெட்டுக்குள்ள மண்டை இருக்க மாதிரி பாதுகாப்பா இருக்கு. ஸோ அதுதான் உங்களுடைய சிந்தசிஸ். ஸ்டோரேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன், வெசிக்கல்குள்ள தான் இருக்கு, அதுக்கான காரணத்தையும் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ அந்த வெசிக்கல்குள்ள இருக்கு. ஓகேங்களா? வெசிக்கல்ல இருந்து வெளியில வருது. ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்டிமுலஸ் வந்துருச்சு. ஸோ ஸ்டிமுலேஷன் வந்ததால இப்போ ஒன்ஸ் வோல்டேஜ் கிட்ட சோடியம் சேனல் ஓப்பன் ஆயிடுச்சு, உங்களுக்கு வெளியில வந்துருச்சு. வந்த உடனே என்ன ஆகும், உங்களோட அஸ்டல் கொலைன் வெளில வந்தோடனே யார் காத்துக்கிட்டு இருப்பா, கொலைனே ஸ்ட்ரெஸ் காத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த கொலைனே ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணும், கண்ணில் அஸ்டல் கொலைன் பட்ட நேரத்துக்கு என்ன பண்ணிடும், டீக்ரேட் பண்ணிடும். அதில் ஹைட்ரோலைஸ் திஸ் அஸ்டல் கொலைன். ஸோ எப்படி டீக்ரேட் பண்ணுது, கொலைனாவும் அசிட்டிக் ஆசிடாவும் அதை டீக்ரேட் பண்ணிடுது.
சோ இதுதான் உடைய டிகிரேடேஷன் ஆஃப் ஆர் டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அசிடைல் கோலைன். சோ ஜெனரலா என்ன ஆகும்னா அசிடைல் கோலைன் என்ன ஆகுது, வெளில வந்த உடனே அங்க இருக்கக்கூடிய ரிசெப்டார்ஸ் அடுத்த சைட் இருக்குல்ல, இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் நியூரோனோட எண்ட் போர்ஷன். அப்ப செகண்ட் நியூரோனோட டாப் போர்ஷன் இருக்குல்ல அங்கேயோ, இல்லைன்னா உங்களுடைய ரிசெப்டார் சைட் உங்களுடைய மசில் போர்ஷன்லயோ உங்க ட்ரக் ஆனது போய் ஆக்ட் ஆகணும். சோ அங்க ரிசெப்டார்ஸ் ஒன்னு இருக்கும், அங்க லாக் அண்ட் கீ மெக்கானிசம்ல இது போய் பைண்ட் ஆகுது. சோ அப்படி போய் பைண்ட் பண்ணும். சோ கொஞ்சம் ட்ரக் போய் என்ன பண்ணுது, பைண்ட் பண்ணிக்குது. சோ அப்படி போகும்போது கொஞ்சம் பார்ட் ஆஃப் த ட்ரக் எதனால டிகிரேட் ஆகுது, கொலினெஸ்டரேஸ் அப்படின்ற என்சைமால டிகிரேட் ஆகுது. இதுதான் உங்களுடைய சிந்தசிஸ் ஸ்டோரேஜ் மற்றும் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அசிடைல் கோலைன். சோ சிந்தசிஸ் ஆகுது, வெசிக்கல் ஃபார்ம்ல ஸ்டோர் ஆயிருக்கு. சோ ரிலீஸ் ஆன பிறகு என்ன பண்ணுது, இதர் உங்களுடைய போஸ்ட் கேங்க்லியோனிக் நியூரான் கூடயோ இல்ல மசில் இருக்கக்கூடிய ரிசப்டாஸ் கூடயோ போய் பைண்ட் பண்ணிக்குது. சோ அப்படி அது வெளியில வரும் பொழுது அங்க யார் அதை அழிச்சிடுறாங்க, கொலினெஸ்டரேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் அழிக்குது. இது கொலினெஸ்டரேஸ்னு சொல்லலாம், அஸ்டல் கொலினெஸ்டரேஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த என்சைம் அதை டிகிரேட் பண்ணிடுது. சோ இதுதான் உடைய சிந்தசிஸ் ஸ்டோரேஜ் மற்றும் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அஸ்டல் கொலைன். ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இப்ப இந்த என்சைம் சொன்ன பாத்தீங்களா, கொலினெஸ்டரேஸ் அப்படின்ற என்சைம். சோ இந்த என்சைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல ரெண்டு ஃபார்மா இருக்கு, ஒன்னு ட்ரூ கொலினெஸ்டரேஸ், அது ஒன்னு பாத்தீங்கன்னா சூடோ கொலினெஸ்டரேஸ் அப்படின்னு சொல்றோம். ட்ரூ கொலினெஸ்டரேஸ் அப்படின்றது நீங்க பாத்தீங்கன்னா இந்த நர்வ் டெர்மினல்ஸ்ல நம்ம பார்த்தோம்ல, சோ இந்த என்சைம் வந்து டிகிரேட் பண்ணுது பாத்தீங்களா, அந்த அண்ட் தான் நம்ம ட்ரூ கொலினெஸ்டரேஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த சூடோ கொலினெஸ்டரேஸ் அப்படின்றது இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம ரத்தத்துல பிளாஸ்மாலேயே இருக்கக்கூடியது. சோ அந்த என்ன பண்ணோம், இது ட்ரூ இல்ல, இது வந்து ஃபால்ஸ் ஃபேக் அப்படின்னு சொல்றதா நம்ம சூடோ அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றது. சோ அது வந்து நம்ம ரத்தத்துல இருக்கும். சோ நம்ம நம்ம பிளட் ரெகுலரா எடுக்கும் போது அந்த அசல் கொலை வந்து என்ன பண்ணிடும், அது டிகிரேட் பண்ணிடுது. சோ வி ஹாவ் அ ட்ரூ கொலினெஸ்டரேஸ் அஸ் வெல் அஸ் அ சூடோ கொலினெஸ்டரேஸ். ட்ரூ கொலினெஸ்டரேஸ் அப்படின்றது எங்க இருக்கும், நம்ம அந்த நர்வ் டெர்மினல்லயே இருக்கக்கூடியது, நர்வ்ஸ்ல இருக்கக்கூடியது. வேற சூடோ கொலினெஸ்டரேஸ் அப்படின்றது எங்க இருக்கக்கூடியது, உங்களுடைய பிளாஸ்மால இருக்கக்கூடியது. சோ இப்ப உங்களுக்கு எப்படி ஒரு அஸ்டல் கொலைன் ஃபார்ம் ஆகுது, எப்படி ஒரு அஸ்டல் கொலைன் வந்து டிகிரேட் ஆகுது, சோ அந்த என்சைம்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஓகே, சோ இந்த பாராசிம்பத்திக் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிசெப்டார்ஸ் இருக்கு. சோ மஸ்கரானிக் ரிசெப்டார்ஸ் மற்றும் நிக்கோட்டினிக் ரிசெப்டார். சோ ரிசெப்டார்ஸ்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெளிவா தெரியலனா, நான் அதுக்கான ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், நீங்க பாக்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போற, நீங்க பாருங்க. ரிசெப்டார் அப்படின்னது ஒரு ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸ், அது ஒரு செல்லோட மேலேயோ அந்த செல்லுக்குள்ளேயோ இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ், அதுல உங்க ட்ரகானது போய் பைண்ட் பண்ணி ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதுக்கு வந்து லாக் அண்ட் கீ மெக்கானிசம் மாதிரி இருக்கு, எல்லா லாக்குக்கும் வந்து நம்ம வந்து ஒரே டைப் ஆஃப் கீ போட முடியாது. ஓகே, ஸ்பெசிபிக் லாக்கு ஸ்பெசிபிக் டைப் ஆஃப் கீ தான் இருக்கு. அதே மாதிரி ஒரு ரிசெப்டார்ஸ்குள்ள போய் பைண்ட் பண்ணோம்னா ஒரு ட்ரகுக்கு ஸ்பெசிபிக் ஸ்ட்ரக்சர் இருந்தா மட்டும்தான் பைண்ட் பண்ண முடியும். இந்த பாராசிம்பத்திக் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் வி ஹாவ் டூ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிசெப்டார்ஸ், தட் இஸ் யுவர் மஸ்கரானிக் ரிசெப்டார்ஸ், அதை ஒன் இஸ் யுவர் நிக்கோட்டினிக் ரிசெப்டார். ரெண்டு டைப் ஆஃப் ரிசெப்டார்ஸ் இருக்கு. ஏற்கனவே நான் உங்க நியூரான் பத்தி சொல்லும் பொழுது கொஞ்சம் கொஞ்சம் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இருக்கு. இப்ப நம்ம என்ன பார்க்கலாம், இந்த மஸ்கரானிக் டைப்ல என்ன ஃபர்தரா சப்டிவிஷன் இருக்கு, இந்த மஸ்கரானிக் ரிசெப்டார்ஸ் நம்ம உடம்புல எந்த இடத்துல இருக்கு, இதோட ஆக்ஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் M1 அப்படின்றது உங்களுடைய மஸ்கரானிக் ரிசெப்டார்ஸ் தான். ஸோ இந்த மஸ்கரானிக் ரிசெப்டார்ஸை மேஜரா வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் கிளாசிபிகேஷனாக பண்றாங்க, M1, M2, M3, M4, M5 அப்படின்றது. ஸோ நம்ம கிளினிக்கலி ரொம்ப இம்பார்ட்டண்டா எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா M1 டு M3 வரைக்கும் தான் நமக்கு இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ இந்த M1 அப்படின்றது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்க செக்ரிட்டரி கிளான்ஸ் செக்ரேஷன்ஸ் பண்ணது பாத்தீங்கன்னா செக்ரிட்டரி கிளான்ஸ்ல இருக்குது. ஸோ உங்களுடைய M1 ஆக்டிவேஷன் ஆச்சுனாலே எல்லா டைப் ஆஃப் செக்ரீஷன்ஸும் இன்க்ரீஸ் பண்ணிவிடும். சலைவேஷன், ஆசிட் செக்ரீஷன், ஸ்வெட்டிங், லாக்ரிமேஷன் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். M2 அப்படின்றது எங்க இருக்கு, உங்களோட ஹார்ட்ல இருக்கு. ஸோ உங்களுடைய பாராசிம்பத்திக் ஆக்ஷனே என்னது, டிக்ரீசஸ் யுவர் ஹார்ட் ரேட் தான். ஸோ அந்த வேலையை பண்ணிடும். ஸோ M3ன்றது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஸ்மூத் மசில்ஸ். ஸோ ஸ்மூத் மசில்ஸ்ல எல்லாமே என்ன பண்ணும், கான்ட்ராக்ஷன்ஸ் பண்ணி விடுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல இருக்கக்கூடிய ஸ்மூத் மசில கான்ட்ராக்ட் பண்ணுதுன்னா என்ன ஆகும், சுருங்கிடுது, பிராங்கோஸ்பாசம். இதே ஜிஏ ட்ராக்ல இருக்க ஸ்மூத் மசில சுருக்குது அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்கு இன்க்ரீசஸ் யுவர் பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட். உங்களுக்கு என்ன ஆகுது, வயிறு ஈஸியா கடக்கிற பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கு, அதனால டயரியா கூட ஆயிடும். இதே கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுறதால இட் வில் ரிசல்ட்ஸ் இன் தி யூரினேஷன். அடுத்து M3 எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணில் இருக்கு பாத்தீங்களா, கண்ணில் இருக்கக்கூடிய பியூப்பிள் மற்றும் சிலியரி மசில்ஸ்ல இருக்கு. இட் இஸ் மெயின்லி இன்வால்வ் இன் தி கன்ஸ்ட்ரக்ஷன், சுருக்கல்.
உங்களுடைய கண் பீப்பிள் வந்து சுருங்கிறதுக்கு காரணமா இருக்கு. அதை நம்ம சயின்டிபிக்ல எப்படி சொல்லுவோம், மயோசிஸ் அப்படி சொல்லுவோம். சோ திஸ் இஸ் திஸ் ஆர் தி லொகேஷன்ஸ் ஆஃப் தி ரிசெப்டர்ஸ். சோ எம் ரிசெப்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்துருக்கோம் மஸ்கானிக்ல. சோ மேஜரா எங்க இருக்கு, எம் ஒன் இட் இஸ் பிரசன்ட் யுவர் செக்ரெட்டரி கிளாண்ட். சோ எல்லா டைப் ஆஃப் செக்ரிஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போது எம் டூ இஸ் பிரசன்ட் இன் யுவர் ஹார்ட். சோ உங்களுக்கு பாராசிம்பத்திக் அப்படின்னாலே உங்களுக்கு டிக்ரீசஸ் த ஹார்ட் ரேட் தான் ஞாபகத்துக்கு வரணும். எம் த்ரீ அப்படின்றது உங்களுடைய ஸ்மூத் மசில்ஸ். சோ நம்மளோட கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறது எல்லாமே உங்களோட ஸ்மூத் மசில்ஸ் தான். சோ அது எல்லாத்தையும் இது என்ன பண்ண போகுது, கான்ட்ராக்ஷன் பண்ண போகுது. சோ கான்ட்ராக்ஷன் ஆஃப் தி ரெஸ்பிரேட்டரி மசில், ஜிஏ ட்ராக் அண்ட் யூரை ட்ராக். எம் த்ரீ எங்க இருக்கு ஃபர்தரா அப்படின்னு பீப்பிள் மற்றும் சிலியரி மசில் இருக்கு. இட் ரிசல்ட்ஸ் இன் தி கன்ஸ்ட்ரக்ஷன். சோ உங்களுக்கு மயோசிஸ் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ண போகுது. இதெல்லாம் எம் ஃபோர் எம் ஃபைவ் வந்து உங்களோட சிஎன்எஸ் சிஸ்டத்துல இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நிக்கோட்டினிக் ரிசெப்டார்ஸ். சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது மஸ்கரானிக் ரிசெப்டார்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நிக்கோட்டினிக். சோ நிக்கோட்டினிக்ல ஃபர்தரா ரெண்டு டிவிஷன் இருக்கு, என்என் மற்றும் என்எம். பேரே சொல்றது பாருங்க, என்எம் அப்படின்னா ஒரு நர்வ்க்கும் ஒரு மசில்க்கும் ஒரு நியூரானுக்கும் ஒரு மசில்க்கும் நடுவில் கூடிய பாண்ட் தான் உங்களுடைய என்எம். ஸோ இது வந்து ஸ்கெலட்டல் மசில் தான் உங்களுக்கு இருக்கு. ஸோ இட் ரிசல்ட்ஸ் இன் தி கான்ட்ராக்ஷன் ஆஃப் தி ஸ்கெலட்டல் மசில். என்என் அப்படின்றது நம்ம அட்டனமிக் கேங்லியன் பார்த்தோம் பாத்தீங்களா, ப்ரீ கேங்லியானிக் நியூரானும் போஸ்ட் கேங்லியன் நியூரானும் ஜாயின் பண்ற இடத்துல வந்துச்சு பாத்தீங்களா, அது நிக்கோட்டினிக் ரிசெப்டர், அது உங்களுடைய என்என் ரிசெப்டர் தான். அடுத்து வேற எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க அடினல் மெடுலால. சோ அடினல் மெடுலால போயிட்டு உங்க அடினலை சுரக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது உங்க இந்த என்என் ரிசெப்டர்ஸ் தான். சோ அடுத்து இது வந்து செக்ரீஷன்ஸ் ஆஃப் எபினெஃப்ரின் அண்ட் கண்ட்ரோல் யுவர் அட்டனமிக் நர்வஸ் சிஸ்டம். சோ இதுதான் உங்களுடைய நிக்கோட்டினிக் மற்றும் மஸ்கரானிக் ரிசெப்டர்ஸ். சோ திருப்பி சொல்றேன், உங்களுடைய பாராசிம்பத்திக் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான ரெசப்டாஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மஸ்கரானிக் மற்றும் நிக்கோட்டினிக் ரெசப்டாஸ். சோ மஸ்கரானிக் ரெசப்டாஸ் அப்படின்றது எம் ஒன்ல இருந்து எம் ஃபைவ் இருக்கு. சோ எம் ஒன் அப்படின்றது வந்து மெயினா பாத்தீங்கன்னா உங்களுடைய எங்க இருக்கு, உங்களுடைய செக்ரேஷன், உங்களுடைய எல்லா டைப் ஆஃப் செக்ரெட்டரி கிளான்ஸ்ல எல்லாமே இருக்கிறதுதான் உங்களுடைய எம் ஒன். எம் டூன்றது ஹார்ட். எம் த்ரீ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்மூத் மசில்ஸ், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் எல்லாத்துல இருக்கக்கூடிய ஸ்மூத் மசில்ஸ் கான்ட்ராக்ஷன் தான் பண்ணுது. அதே மாதிரி உங்களோட பியூப்பிள் இருக்கு, சோ அது என்ன பண்ணுது, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுது. நிக்கோட்டினிக் அப்படின்றது ஃபர்தர் ரெண்டு டைப் இருக்கு. சோ ஜஸ்ட் நீங்க அந்த பிரிகேங்க்லியன் ஃபைபர் பிக்சர் போட்டு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ரெண்டு நியூரான் ஜாயின் பண்ற இடத்துல வரதுதான் உங்களோட என்என் ரிசெப்டார். இதே அந்த போஸ்ட் கேங்க்லியானிக் நியூரான் எண்டு முடியுது பாத்தீங்களா, அது மசிலோட ஜாயின் ஆகுதுல, சோ அங்க வரதுதான் உங்களுடைய என்எம் ரிசெப்டார். சோ இது நம்ம பார்த்தாச்சு. உங்களுடைய அஸ்டல் கொலைன் அப்படின்ற கூடிய உங்களுடைய பாராசிம்பத்திக் சிஸ்டம் அப்படின்றது எல்லா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆக்ஷன்ஸும் உங்களுடைய பண்ணுது.